குருஜி எப்போவுமே வந்து கடவுள் மேலே ஒரு பயம் பக்தி இருக்கணுங்கிறதுக்காகவே முன்னோர்கள்லேருந்து எல்லாருமே நம்மளை வந்து கொஞ்சமாக பயமுறுத்தியே வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ குறிப்பிட்ட சில காலகட்டங்களில் மட்டும் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கேட்கும்போது ஏன் நீ சொல்கிறேன்னா நான் கோயிலுக்கு போகணுமா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. ஆனாலும் நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை இல்லை கோயிலுக்கு போகணும், போகலைன்னா வந்து உனக்கு நல்லது நடக்காது அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்த தான் செய்கிறோம். கடவுள்கள் தண்டிப்பாங்களா, உண்மைக்குமே அது நடக்குமா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு பையனை கூட்டு வந்து இந்த பையன் கோயிலுக்கே போக மாட்டேங்கிறான் சாமி, கொஞ்சம் சொல்லிப்போ சொல்லி சொல்லுங்கள் இந்த பையனை அப்படின்னா அவங்க அம்மா நான் சொன்னேன் வேலைக்கு போயிட்டுருக்காரு இல்லம்மா போயிட்டுருக்காரு கல்யாணம் பண்ணிக்குமா அவராகவே கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு. என்ன காரணம், ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை வந்தோடனே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கோயில் தான் அப்படின்னு இது ஒரு இதுக்காக சொன்னேன் ஆக்சுவலாக. ஆனால் உண்மையிலே வந்து எந்த கடவுளும் தண்டிக்கிறதே கிடையாது. நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்பவுமே தெய்வத்துடைய பெயரை வச்சுதான் நம்மளை நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய வைக்கிறது. இதை செய்யலைன்னா சாமி தண்டிச்சிடும், அதை செய்யலைன்னா சாமி கண்ணை குத்திடும் அப்படின்ட்டு இன்றைக்கு வரைக்கும் நாமளும் நம்ம குழந்தைங்களுக்கு அதே விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரும். உண்மையிலேயே தெய்வங்கள் தண்டிக்குமா? குறிப்பாக குல தெய்வங்கள் வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யலைன்னா கட்டாயமாக நல்லதே செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வங்கள்னா நல்லது தானங்க செய்யணும், கெட்டதும் செய்யுமா என்ன? வாங்க இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்காக நம்மளுடைய ஆன்மீக உலக அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம், பிரயோக முறை பரிகாரங்கள், ரத்ன கற்கள் தேவு, இப்படி எல்லாத்துலேயுமே தேர்ச்சி பெற்ற வல்லுநரான டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் சார வரவேற்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம். ஐ எம் கிளீம் ஷோ அன்னை மனோர்மனையாய் சிதான் மாதாவா எங்கும் வியாபித்திருக்கும் என்னை மகாசக்தியை வணங்குகிறேன். சொல்லுங்கம்மா. குருஜி எப்போவுமே வந்து கடவுள் மேலே ஒரு பயம் பக்தி இருக்கணுங்கிறதுக்காகவே முன்னோர்கள்லேருந்து எல்லாருமே நம்மளை வந்து கொஞ்சமாக பயமுறுத்தியே வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ குறிப்பிட்ட சில காலகட்டங்களில் மட்டும் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கேட்கும்போது ஏன் நீ சொல்கிறேன்னா நான் கோயிலுக்கு போகணுமா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. ஆனாலும் நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை இல்லை கோயிலுக்கு போகணும், போகலைன்னா வந்து உனக்கு நல்லது நடக்காது அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்த தான் செய்கிறோம். கடவுள்கள் தண்டிப்பாங்களா, உண்மைக்குமே அது நடக்குமா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு பையனை கூட்டு வந்து இந்த பையன் கோயிலுக்கே போக மாட்டேங்கிறான் சாமி, கொஞ்சம் சொல்லிப்போ சொல்லி சொல்லுங்கள் இந்த பையனை அப்படின்னா அவங்க அம்மா நான் சொன்னேன் வேலைக்கு போயிட்டுருக்காரு இல்லம்மா போயிட்டுருக்காரு கல்யாணம் பண்ணிக்குமா அவராகவே கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு. என்ன காரணம், ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை வந்தோடனே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கோயில் தான் அப்படின்னு இது ஒரு இதுக்காக சொன்னேன் ஆக்சுவலாக. ஆனால் உண்மையிலே வந்து எந்த கடவுளும் தண்டிக்கிறதே கிடையாது. எந்த நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகலை அதனால தான் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது ஒரு வியாபார நோக்கமாகவும் இருக்குது, தவறான கருத்தாகவும் பதியப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் எப்போவுமே 2 விஷயம் இருக்குது, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அடுத்தது ஜோதிடர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஜாதகம் என்றைக்குமே ஓங்கி கூப்பிட்டு நிற்க வச்சு ஓங்கி ஒரு அற விடும் அவ்வளோதான். ஜோதிடர் தான் என்ன பண்ணுவார், அப்படியே மழுப்பெல்லாம் சொல்லுவார். ஒருத்தர் சீரியஸாக உடம்பு சொல்லாமல் இருக்காரு, ஒன்று இறந்துடுவார்னு சொல்லு, இல்லை உயிரோடு இருப்பார்னு சொல்லு, இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லு, இல்லை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லு, இல்லை திருப்பி அனுப்பிச்சிடு. அதை விட்டு இவர் ஜாதகப்படி 3 மாதம் இருப்பார், பையன் ஜாதகப்படி 3 வருஷம் இருப்பார், 2 பதில் சொல்லக்கூடாது. ஃபாரின் போவனா போக மாட்டேனா, போவே போக மாட்டேன் பதில் முடிஞ்சு போச்சு. கணவர் ஜாதகப்படி போவார், மனைவி ஜாதகப்படி போக முடியாது, இப்படி 2 பதில் சொன்னால் போனாலும் கரெக்டு போகலையாலும் கரெக்டு, இந்த மாதிரி ஆகிடும். இது மாதிரியே பதில் சொல்லி பழகினா மாதிரி தான், இது குலதெய்வம் வழிபடலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அதில் நிறையா பேருக்கு மன உளைச்சல் என்னென்னா, எனக்கு குலதெய்வமே தெரியலைங்க அதனால் எனக்கு பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மன உளைச்சலுக்கு போயிடுறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த கடத்தில் கூட்டம் கூட்டமாக ஒரு கூட்டம் சேர்ந்தாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. அதான் வர்ணாசிரம தர்மத்தில் இதை இதை செஞ்சவங்க இன்னென்ன தொழில் அவங்களால் அதான் செய்ய முடியும், அந்தந்த தொழில் செஞ்சவங்கள அந்தந்த பேர் வச்சு அதுக்குள்ள பிரிவுகளை உருவாக்கி அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு அவங்க அந்த கூட்டமாக சேர்ந்து அங்கே ஒரு சாமியை வழிபட்டாங்க. நம்ம நிறைய படத்தில் எவ்வே கூட கிண்டல் பண்ணுவார், நீங்கள் மயில்கல்லுக்கு வந்து இதெல்லாம் வச்சு பூஜையெல்லாம் போட்டு பண்ணுவாங்க, அது மாதிரி வழிபட்டாங்க அவ்வளோதான். அது தப்பு ஒன்றும் இல்லை. நிறைய குலதெய்வம் அந்த நீங்கள் சிவகங்கை மாவட்டம் பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயில்கிட்ட இருக்கும், நீங்கள் உள்ளே போனோடனே வாசி மாறும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கோயில்.
அங்கே அந்த சுவாமிகள் இருந்த இதெல்லாம் இருக்குது, நிறைய வரலாறுகள்லாம் இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நிறைய சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எதுக்கு ஆலயங்களை உருவாக்குனாங்க அப்படின்னா, நம்மளால் வந்து அவங்க சித்தர்கள் மாதிரி இருக்க முடியல. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கும்பிட்றதுக்கு ஆலயங்களை உருவாக்கி வச்சாங்க. பழனியாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், எல்லாமே அவங்க உருவாக்கி வச்சாங்க. பல அதில் உள்ள வைப்ரேஷனை உண்டு பண்ணி வச்சு உருவாக்கி வச்சாங்க. அவங்க போய் கும்பிட்டாங்க, அவங்க போய் சுவாமி முன்னாடி உட்காந்துருந்தாங்கலாம் இல்லை. அவங்க உருவாக்கி வச்சதுக்கு வந்து நமக்காக, ஏன்னா நம்மளால் அதெல்லாம் முடியல, அதெல்லாம் அவங்க மாதிரி நம்மளால் இருக்க முடியல, சித்தர்கள் மாதிரி இருக்க முடியல. குருஜி என்ன பண்ணுவார், 35-40 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட போகும்போது வெளியில் தான் உட்காந்துருப்பார். ஒரு பழைய ஜீப் ஒன்று வச்சுருந்தேன், அந்த ஜீப்பில் தான் போவோம், அந்த காலத்து மிலிட்ரி ஜீப்பில். வெளியில் உட்காந்துருப்பார், உட்காந்து எங்களை போய் சாமி கும்பிட்டு வாங்கடா அப்படிம்பார். சரி, போய் சாமி கும்பிட்டு வெளில வந்தோன்னு சொல்லுவார், முருகனுக்கு சாமந்திப்பு மாலை ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படிம்பார். உள்ளே போட்டிருக்க சாமந்திப்பு மாலை இவருக்கு எப்படி தெரியும், அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. காரணம் என்ன, அந்த உள் உணர்வு வந்து அவங்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் வந்து பிரபஞ்சத்தோட தொடர்பை ஏற்படுத்தி பண்ணிச்சு. எந்த தெய்வமும் தட்டிக்கிறதெல்லாம் கிடையாது, அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயங்களை சித்தர்கள் உருவாக்கி கொடுத்தாங்க. எதுக்கு, நம்ம போய் கும்பிட்டு நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்காக தானே வர, தண்டிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் சில தே அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். சில தேவதைகள் இருக்குது, இந்த கிங்கினி, யச்சினி, ஜின்னு, இந்த மாதிரி தேவதைகள் இருக்குது. இதை மந்திரவாதிகள் வழிபடுவாங்க. நானே நிறைய தேவதைகளை வழிபட்டு அதை பற்றி நிறைய அனுபவங்கள் பட்டு அப்புறம் அதெல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்து அப்புறம் வச்சேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பற்றி. அந்த தேவதை கொண்டு வந்து சில நேரத்தில் தண்டிக்கும், அதுக்கு உரியதை கொடுக்கலைன்னா வந்து நம்மளை வந்து படுத்து போட்டு நம்மளை நை நைன்னு படுத்து, எப்படி குழந்தை வந்து அதுக்கு தேவையான பிஸ்கட்டையோ இல்லை இப்போ இருக்க குழந்தை செல்ஃபோனை கொடுக்கலன்னா அவங்களை எப்படி படுத்துது, அந்த மாதிரி அந்த தேவதைகள் வந்து படுத்தும். இப்போ இருக்க குழந்தை செல்ஃபோனை கொடுக்கலன்னா அவங்கள படுத்தி எடுத்துரும், அது மாதிரி வந்து அந்த தேவதைகள் வந்து படுத்தும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது மாதிரி எந்த கடவுளும் தண்டிக்கிறது இல்லை. அந்த குற்ற உணர்வுக்கு என்றைக்கு போகாதீங்க, நான் முடி இறக்குறேன்னு வேண்டிக்கிட்டேன், என்னால் முடி இறக்கவே முடியல, நான் வந்து இவ்வளோ ரூபா போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன், அவர் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இன்றைக்கி லட்சக்கணக்கில் கோயிலுக்கு போகிறாங்க, நீங்கள் இன்றைக்கி 10 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு போய் சாமி கும்பிட போகிறாங்க. ஒவ்வொரு கோயில்லையும் 20,000 பேர், 70,000 பேர், 50,000 பேர் போகிறாங்கன்னா உடனே திருச்செந்தூர் முருகன் பார்க்குறாரு, ராமசாமி வந்தார், பெரிய மாலையாக போட்டார், ஓகே இவருக்கு கூட கொடுப்போம். சுப்பிரமணி வந்தார், இவர் வந்து ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டார் வெளில, அதனால் இவருக்கு ஒன்றும் கொடுக்க வேணாம். இவர் வந்தார், கோயின்சாமி வந்தார், உண்டியல்ல 500 ரூபா போட்டிருக்காரு, ஓகே இவர் கொஞ்சம் கூட கொடுப்போம். அப்படிலாம் முருகன் பார்க்கல. நீங்கள் உள்ளே போகிறீங்க, முருகனை கும்பிட்றீங்க, அவங்க உள்ள வைப்ரேஷன் உங்கள் மணிபூரகத்தை தட்டுது, அங்கே உள்ள வைப்ரேஷன் உங்கள் மூலாதாரத்தை தட்டுது, அங்கே உள்ள வைப்ரேஷன் உங்களுடைய சுவாதிஷ்டானத்தை சரி பண்ணுது. அப்போ உங்கள் இந்த சக்கராஸ் எல்லாம் உங்களுக்கு நோய்களுக்கு காரணமான சக்கராஸ், உங்களுடைய பணவரவுகளை தடுக்கக்கூடிய சக்கராஸ், அதெல்லாம் எப்படி இயங்குது, உங்கள் ஜாதகத்தில் கிரகம் கெடும்போது கெட்டு போயிடுது, இதோட தன்மை குறைஞ்சிருது, 80%, 60% ஆக்டிவேட் ஆகுது, டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு மணிபூரகம் பாதிக்கப்படுது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த மணிபூரகம் சரியாக இருக்கவங்க அருமையாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்கி பெரிய ஸ்டேட் ஃபஸ்ட் நல்லா சாதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த சக்கராசு இந்த ஆறா உங்கள் உடம்புல, உங்கள் உடம்புல அவருக்குடைய நோயை வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி ஆறாக காமிச்சு கொடுத்துரும். உங்கள் உடம்புல சுற்றி இருக்க ஆறாக வந்து காமிச்சு கொடுத்துரும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம 7 வகையான உடலில் இருக்கோம். இந்த சப்ஜெக்டை பேசினா பெரிய சப்ஜெக்ட், நிறைய நேரத்தில் போர் அடிக்கும். ஆஸ்ட்ரல் பாடி இந்த மாதிரி வரிசையாக வரும், ஸ்தூல உடல், சூட்சம் உடல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே போனோம், உங்கள் உடலுக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் உடம்புல உண்டாக்கிடுது, அவ்வளோதான். உங்களுக்கு நேரடியாக வந்து உங்களுக்கு வந்து முருகன் வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு செய்யலை ஆக்சுவலாக. இப்போ பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா, பாம்பன் சுவாமிகள் வந்து முருகனுக்குள்ளே கலந்து முருகனை வந்து அவர் வந்து தன்னோட இதில் நிறுத்தி வச்சுக்கிட்டார் உள்ளுக்குள்ளே அந்த இதை. அதோட பவரை வந்து அவருடைய உடம்புலேருந்து சக்தியாக வெளிப்பட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து அந்த முருகனுடைய சக்தியை வந்து அவர் நிறுத்தி வச்சுக்கிறார். சித்தர்கள் அதுதான் பண்ணாங்க, அவங்க ஈஸியாக பண்ணிக்கிட்டாங்க, நம்மளால் பண்ண முடியலைங்க போது இன்றைக்கி வந்து தியான கிளாஸ்க்கு போகிறாங்க. ஒரு 50-70 பேர், 100 பேரை உட்கார வச்சு தியானம் சொல்லி கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒருத்தர் முழுசாக தியானம் கற்றுட்டு வெளில வந்தாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம், கிடையவே கிடையாது.
வருவாங்க. அதில் ஒரு 5,000 பேர் உங்கள் பின்னாடியே தெரிஞ்சு ஒரு 10, 20, 100, 200, 300 பேர் உங்கள் டிவோட்டிஸ் தான் மாறி நிறைய பேர் பணங்களை அந்த நேரம் பார்த்து தற்செயலாக அவங்களுக்கு உடல் நோய்க்குதாச்சு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ஏகப்பட்ட டொனேஷன்ஸை கொடுத்து இன்றைக்கி அது கார்ப்பரேட் லெவலில் போயிடுச்சு. நான் வந்து நிறையா வந்து பொள்ளாச்சி சைடும் பழனியிலையும் நிறைய இடங்களில் நிறைய சித்தர்கள் அந்த காலத்தில் நிறைய பேர் நம்ம கோடி சுவாமிகள் புரோவிப்பாளையம் அவரை பார்த்துருக்கவங்க இன்றைக்கி இருக்காங்க. நம்ம இசைஞானி கூட அவரை பார்த்துருக்காரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்து இவர் நம்ம விசிறி சுவாமியார்னு சொல்லிட்டு ராம் சுரத்குமார்ஜி அவரை பார்த்துருக்கேன். அப்புறம் செஞ்சுவாடி சுவாமிகள் அவரை நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவர் வந்து உடுமலைப்பேட்டையில் இருந்தார் பொள்ளாச்சி பக்கத்தில் செஞ்சுவாடி சுவாமிகள்னு சொல்லிட்டு ராகவன் சுவாமிகள்னு சொல்லிட்டு வந்து பொள்ளாச்சியில் பஸ் ஸ்டாண்டில் இருந்தார் ஆக்சுவலாக. அவங்கள வந்து சொல்லுவாங்க குப்பையிலே பிறண்டு இதில் தெரிந்து அலைந்து தெரிந்து பேயாய் பிறல் பவனை சித்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க சித்தர்கள் அப்படி தான் இருந்தாங்க. பழனி சுவாமிகள் கனகம்பட்டி பழனி சுவாமிகள் அப்புறமா வந்தவங்க என்ன பண்ணாங்க வியாபார நோக்கில் நிறைய மாற்றி விட்டாங்க. அவங்களாம் சாதாரணமாக தான் இருந்தாங்க சித்தர்கள் எல்லாம். அவங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கடவுளுடைய சக்திகள் அந்த வைப்ரேஷன் பிரபஞ்சத்தோட சக்தியை உள்ளே நிறுத்தி மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க. அதனால் கடவுள் என்றைக்கும் யாரையும் தண்டிக்கிறதில்ல. அந்த மனசுலேருந்து டோட்டலாக எல்லோரும் வெளில வந்துடுங்க. கடவுள் தண்டிப்பார். இந்த நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு 10 முழம் பூ 5 முழம் வாங்கி வச்சுக்கிட்டு 50 ரூபா 250 ரூபா பூ கொடுத்து வாங்கிட்டு 20 ஃபோட்டோ மாட்டி வச்சுட்டு 4 ஃபோட்டோவுக்கு போட்டு இன்னும் 4 ஃபோட்டோவுக்கு போட முடியலன்னு எனக்கு ஃபுல்லாக கவலை போட்டு உட்காந்துக்கிட்டு அதனால் ஒரு மன உளைச்சிருக்கா இந்த சாமி கோச்சுக்குமோ அந்த சாமி கோச்சுக்குமோ இந்த சாமியை கும்பிடாமல் வந்து அந்த சாமி கோச்சுக்குமோலாம் கவலைப்படாதீங்க. போகிறீங்களா கோயிலில் ஓவர கூட்டமாக இருக்குள்ளே போக முடியல கவலையப்படாதீங்க. வெளிலன்னு சாமியை கும்பிட்டு மனசார சந்தோஷமாக அவங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் கண்டிப்பாக. இந்த மனநிலைக்கு மாறுங்க. கடவுள் என்றைக்கு தண்டிக்கிறதே இல்லைங்கிற தெளிவுக்கும் வந்துடுங்க. நிச்சயமா குருஜி ரொம்ப அழகாக சொன்னீங்க. மனக்கண்ணால் தெய்வத்தை பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதே நடக்கும். கோயிலுக்கு போகிறது நம்மளுடைய ஆறாவை க்ளீன் பண்ணிக்கிறது, நம்மளுடைய சக்கரங்களை க்ளீனாக்குறது. அதன் மூலமாகவே நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற அற்புதமான ஒரு உண்மையை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிகள் பல. மிக்க நன்றிமா.